வெல்கம் டு முத்துக்குமார் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் 7ல் இருக்க மொழியை ஆல்வமில் சான்றோர் சித்திரம் வந்து பார்க்க போகிறோம். சான்றோர் சித்திரமில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்கரதாசு சுவாமிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சங்கரதாசு சுவாமிகள் வாழ்ந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா 1867லேருந்து 1922 வரைக்கும். நாடகத்தமிழை வளர்த்த நல்லறிஞராய் திகழ்ந்த சங்கரதாசு சுவாமிகள் நாடகங்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் முதல்வராகவும் விளங்கினார். சங்கரதாசு சுவாமிகள் வந்து நாடகத்தமிழை வளர்த்த நல்லறிஞராய் திகழ்ந்தார். சங்கரதாசு சுவாமிகள் வந்து நாடகங்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் முதல்வராகவும் விளங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும் புலவர்கள், அதாவது பெரிய புலவர்கள்லாம் சுவாமிகளின் பாடல் திறனையும் உரையாடல் தரத்தையும் உணர்ந்து நெஞ்சார பாராட்டினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளமையில் புலவரேறு பழனி தண்டபாணி சுவாமிகளை தேடி சென்று தமிழறிவை பெற்ற இவர் தம்முடைய 16வது வயதிலேயே கவியாற்றல் பெற்று வெண்பா கலித்துறை இசை பாடல்களை இயற்ற தொடங்கிவிட்டார். அதாவது சங்கரதாசு சுவாமிகள் யாரிடம் தமிழறிவை பெற்றார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, புலவரேறு பழனி தண்டபாணி சுவாமிகள் கிட்ட தமிழறிவை பெற்றார். சங்கரதாசு சுவாமிகள் வந்து அவருடைய 16வது வயதிலேயே கவியாற்றல் பெற்று வெண்பா கலித்துறை இசை பாடல்களை இயற்ற தொடங்கிவிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரணியன், ராவணன், யமதர்மன் ஆகிய வேடங்களில் நடித்து புகழடைந்த போது அவருடைய வயது என்ன அப்படின்னா 24. இரணியன், ராவணன், யமதர்மன் ஆகிய வேடங்களில் நடித்து புகழடைந்த போது சங்கரதாசு சுவாமிகளோட வயது என்ன அப்படின்னா 24. வண்ணம் சந்தம் பாடுவதில் வல்லவராயிருந்த சுவாமிகள் சந்த குளிப்புகளில் சொற்சிலம்பங்களை கண்டு அக்காலத்தில் மக்கள் வந்து வியப்புற்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கரதாசு சுவாமிகள் வந்து வண்ணம் சந்தம் பாடுவதில் வல்லவர். அப்புறம் சங்கரதாசு சுவாமிகள் சந்த குளிப்புகளின் சொற்சிலம்புகளை கண்டு அக்காலத்தில் மக்கள் வந்து வியப்புற்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கரதாசு சுவாமிகள் சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடக குழுவை உருவாக்கினார். சங்கரதாசு சுவாமிகள் என்ன நாடக குழுவை உருவாக்கினார் அப்படின்னா, சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடக குழுவை உருவாக்கினார். இந்த குழுவில் பயிற்சி பெற்ற எஸ்ஜி கிட்டப்பா நாடகத்துறையில் பெரும் புகழ் ஈட்டினார். எஸ்ஜி கிட்டப்பா எந்த நாடக குழுவில் பயிற்சி பெற்றார் அப்படின்னா, சமரச சன்மார்க்க சபை அப்படின்ற நாடக குழுவில் பயிற்சி பெற்றார். நாடக மேடை நாகரிகம் குன்றிய நிலையில் மதுரை வந்த சுவாமிகள் 1918 தத்துவ மீனலோசனி வித்துவ பாலசபை அப்படின்ற நாடக அமைப்பை உருவாக்கி அதுக்கு ஆசிரியர் பொறுப்பும் ஏற்றார். சங்கரதாசு சுவாமிகள் எப்போ தத்துவ மீனலோசனி வித்துவ பாலசபை அப்படின்ற நாடக சபையை உருவாக்கி அதற்கு ஆசிரியர் பொறுப்பையும் ஏற்றார் அப்படின்னா 1918. சங்கரதாசு சுவாமிகள் மதுரை வந்தபோது என்ன நாடக சபையை உருவாக்கினார் அப்படின்னா, தத்துவ மீனலோசனி வித்துவ பாலசபை அப்படின்ற நாடக சபையை உருவாக்கி அதுக்கு ஆசிரியர் பொறுப்பையும் ஏற்றார். இங்கு உருவானவர்களே டிகேஎஸ் சகோதரர்கள். அதாவது தத்துவ மீனலோசனி வித்துவ பாலசபையில் உருவானவர்கள் தான் டிகேஎஸ் சகோதரர்கள். நாடகத்தின் மூலம் மக்களுக்கு அற ஒழுக்கத்தையும் தமிழின் பெருமையையும் பண்பாட்டையும் தம் சுவைமிகுந்த பாடல் உரையாடல் வழியே உணர்த்திய சங்கரதாசு சுவாமிகளை நாடகத்துறை கலைஞர்கள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று உளமகிழ்ந்து போற்றுகின்றனர். அதாவது சங்கரதாசு சுவாமிகள் வந்து நாடகத்தின் மூலம் மக்களுக்கு அற ஒழுக்கத்தையும் தமிழின் பெருமையையும் பண்பாட்டையையும் உணர்த்தினார். அதனால் சங்கரதாசு சுவாமிகளை நாடகத்துறை கலைஞர்கள் எப்படி போற்றுகின்றனர் அப்படின்னா, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று உளமகிழ்ந்து போற்றுகின்றனர். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.